எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம சிகப்பு அவல் உப்புமா செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யணும்? வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது வந்து அவல் பாருங்க, இது வந்து ட்ரை அவல், இப்படி தான் இருக்கும். நம்ம அதை சமைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சா தான் அது கொஞ்சம் சாஃப்டாகும். ஓகே, இந்த அவல் வந்து நான் இங்கே வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இங்கே வந்து உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு. ஸோ இங்கே மெயின் ஐட்டம் வந்து பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 2, கேரட்டு. கேரட் வந்து ஒரு 1/2 கேரட் தான் போட்டிருக்கேன் நான், இங்கே சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, தக்காளி பழம், இது கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொத்தமல்லி, சரிங்களா? நீங்கள் வந்து இது வந்து பச்சை மிளகா இல்லைன்னா பட்டை மிளகா கூட பவச்சிக்கலாம், எது உங்களுக்கு விருப்பமோ அது பவச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்க எப்படி செய்ய. இப்போ 1 டீஸ்பூன் நெய் போடுறேன். இதை கொஞ்சம் நெய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணையும் போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் சீரகமும் போட்டுக்கலாம். சீரகமும் அந்த மிளகும் இடித்து வச்ச மிளகும் போட்டுக்கிறோம். அதிலே வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நேரம் மாறட்டும். நேரம் மாறின பிறகு நம்ம மற்ற ஐட்டங்களை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம போட்ட இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செதுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம். இல்லை, முதல்ல இஞ்சியை போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சு இஞ்சி சின்ன சின்ன நறுக்கி வச்சா நல்லாயிருக்கும். இஞ்சியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சில்லி போட்டுக்கா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற எல்லா கேரட்டையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதுலேயே தக்காளி பழமும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், சும்மா கொஞ்சம் போட்டால் சின்ன அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அந்த மாதிரி ஒரு உப்பு சேர்த்துட்டா போதும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். 1/4 அப்போ தான் வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம இந்த அவலை புழிஞ்சு போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அது ஒரு ஒரு பதம் வரும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி வெந்துச்சுன்னு எப்படி இருக்கும்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி போட்டு மூடிடுங்க. ஓகே, அந்த அவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. நம்ம அப்புறம் நைட்டில் பெரும்பாலும் சாதம் சாப்பிட விரும்ப மாட்டீங்க. அப்போ அந்தமாரி இருக்கிறவங்க, டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க அவலில் நீங்கள் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட அவல் வந்து வெந்துருச்சான்ட்டு. ஓகே, நல்லா வெந்திருக்கு. ஓகே, நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா சிறிதாக கொத்தமல்லி வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு ஒரு பெருட்டு பெருத்தி அடுப்பு பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோதான்,
உங்களுக்கு இஷ்டம்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு விடலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட் வேணும்னா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு விடலாம். ஓகே, இது ரெடி, இதை சாப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சிகப்பு அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் செய்யுங்க. சரிங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.